ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வ் தி பெஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி காலை டிஃபனுக்கு இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை, அப்புறம் ஒரு 50 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மைதா, இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதம் இருக்கிற பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணியாக கலந்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஆல்மோஸ்ட் 20 minutes தாங்க ஆகும், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ அடுத்து முட்டை வந்துட்டு ஒரு 4 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 பதத்துக்கு தான் வெந்திருக்கு. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1 பாக்ஸ் காளான், 1 கொடமிளகா. இப்போது பேன் ஹீட் ஆன உடனே ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் கொடமிளகா சேர்த்துக்கிறேன். கொடமிளகா நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 பதத்துக்கு வேகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க காளான் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், எது வேணாலும். நான் இன்றைக்கி வெறும் கொடமிளகாயும் காளான் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காளான் வெந்து வர வர உங்களுக்கு வந்துட்டு அதுலேருந்து தண்ணி வந்துட்டு வெளியேறும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது, இதை மூடி விட்டுக்கலாம். இப்போ காளான் நல்லா வெந்துருச்சு, எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி இப்போ வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து மேலாக தூவிட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் பண்ண தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் முட்டை, மைதா, அப்புறம் பால் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இப்போ ஊற்றிக்கலாம். ஈவனாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் மாவுப்படும். அதுக்கப்புறமா முட்டை வந்துட்டு வேக வச்செடுத்ததை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை சுற்றி ரவுண்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் செய்கிறத வந்துட்டு ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இப்போ உங்கள் வீட்டில் அதிகமாக ஆளுங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துடைய அளவையும் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இந்தே அளவுக்கு எடுத்து 2 தடவை பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை வந்துட்டு நம்ம ரவுண்டாக வச்சாச்சு. இதுக்கு மேலே காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். இப்போ அடுத்து நான் கொத்தமல்லி வந்துட்டு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் மேலாக தூவிக்கலாம். இப்போ அடுத்து நான் அமுல் சீஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த சீஸுன்னு காட்டுறேன், இந்த மாதிரி சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சீஸை, ஸ்லைஸ்டு சீஸ், இந்த இது தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு சீஸ் கட்டி வந்துட்டு தனியாக வைக்கும், அது பேர் வந்துட்டு செடார் சீஸ் சொல்லுவாங்க, அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சீஸை முட்டை மேலே படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சீஸ் எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. சைட்லேயும் வந்துட்டு ஒட்டலை, அடியிலையும் வந்துட்டு ஒட்டாமல் இருக்குது. இதை ஒரு தட்டில் மாற்றி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம காய் வந்துட்டு நிறையா சேர்த்த மாதிரி இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க சீஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.